தருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டை. எல்லோரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி கேள்வி. அன்பானவரே, அதிசயமானவரே, ஆறுகளின் தேவனே, அடைக்கலம் தருகிறவரே, இந்த ஆராதனை வேளையில் நாங்கள் சபையாளராக கூடி உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம், உமது செய்தியை கேட்க வந்திருக்கிறோம். வந்த மக்களே, நீர் ஒருபோதும் வெறுமனே அனுப்பாத தேவன். சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொண்டு ஆலயத்தை விட்டு நாங்கள் செல்ல வேண்டும். உமது அன்பு பெரியது. அந்த அன்பை நாங்கள் ஒருவருக்கொருவர் பகிர்ந்து வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். இந்த வேளையில் உமது சமூகத்தை நாடி வந்திருக்கிறோம். செய்தியை ஆசிர்வதி எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு மூன்று ஏன். ஏன் வாழ்க்கையே ஏன் என்றுதான் சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சிறியவர்கள் பெரியவர்கள், பரிசுத்தவான்கள் பரிசுத்தவாட்டிகள், ஏழைகள் பணக்காரர்கள், இவர்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய அன்றாட வாழ்க்கையில் சொல்ல வேண்டிய வார்த்தை ஏன். அந்த வார்த்தையை நாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம், நமக்கே தெரியாது. சர்வசாதாரணமும் சொல்லிக்கொண்டேதான் இருக்கிறோம். உதாரணத்துக்கு இந்த ஏன் இந்த வார்த்தையை வைத்து பல கோணங்களையும் சொல்லலாம். ஏன் நீ சர்ச்சைக்கு வரல? இது அதிகாரமா சொல்ல வேண்டிய. ஏன் நீ சர்ச்சைக்கு வரல? இதே கொஞ்சம் துணிவா சொல்றதுன்னா, ஏன்பா சர்ச்சைக்கு வரல, ஏன் சர்ச்சைக்கு வரல, நீ சர்ச்சைக்கு வரலையா, ஏன்? இது ஆச்சரியமா சொல்ல வேண்டிய. இந்த ஏன் இந்த வார்த்தை நம்முடைய ஒவ்வொருவருடைய பேச்சிலும் அன்றாட இருக்கத்தான் செய்கிறது. நமக்கே தெரியாது, ஆட்டோமேட்டிக்கா சொல்லிட்டாரு. ஏன் குடிக்கலப்பா, ஏன் படிக்கலப்பா, ஏன் 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 ஏன். ஆக நாம் இந்த ஏன் என்ற அடிப்படையில் இன்றைய தேவ செய்தியை காண இருக்கிறோம், கேட்க இருக்கிறோம். ஏன் அழுகிறாய், அழாதே என்று கர்த்தர் சொல்கிறார். ஏன் கலங்குகிறாய், கலங்காதே என்று கர்த்தர் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் பயப்படுகிறாய், பயப்படாதே என்று கர்த்தர் இன்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அழாதே, கலங்காதே, பயப்படாதே. ஏன் அழுகிறார், ஏன் கலங்குகிறார், ஏன் பயப்படுகிறார். இந்த அடிப்படையில் கர்த்தர் இன்று நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆலயத்துக்கு வருகிற நோக்கம் என்ன?
ஆண்டவர் இருக்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் ஆலயத்துக்கு வருகிறோம். சம்பிரதாயத்துக்கு அல்ல, ஆலயத்துக்கு இன்னைக்கு வந்துட்டோம் கடமை முடிஞ்சது அப்படின்னு நினைத்து யாரும் வரக்கூடாது. அவர் நம்மை தேற்றுகிறவராயிருக்கிறார், அவர் நமக்கு அனுகூலராக இருக்கிறார், அவர் நமக்கு தைரியம் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த வேதத்தில் ஒரு தேவ மனிதன் இரண்டு மனைவிக்காரன், மூத்தவளுக்கு குழந்தை இல்லை, இளையவளுக்கு குழந்தை இருக்கு. இந்த குழந்தை இருக்கிறவள் மூத்தவளை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார். கணவன் என்ன செய்ய முடியும்? ரெண்டு மனைவி, அவர்களை ரெண்டு பேரையும் படிக்க முடியாது. ஆனால் அழுகிறவளை பார்த்து அவன் ஆற்றுகிறான், பேசுகிறான். ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்க, ஏன் 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 வாசிக்கலாம். ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாம இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய். வாழ்க்கையில் அந்த ஏன்கிற வார்த்தை வருகிறாள். நீ ஏன் என்ற வார்த்தை கேள்விக்குறியான வார்த்தை. அந்த ஏன் என்று ஒரு சொல்லோட நிறுத்த முடியாது. அந்த ஏன் என்று சொல்லிட்டால் அதுக்கு பதில் நிச்சயம் இருக்கணும். அந்த பதிலை சொன்னால்தான் அந்த ஏன் என்ற கேள்விக்கு விடை முடியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து விட்டார். இது அவர் உலகத்திலே உயிரோடு இருக்கும் போதே சொன்ன வார்த்தை. ஆனால் மகதலேனா மரியாள் அதிகாலை இருட்டோட வருகிறாள், கல்லறையை பார்க்கிறாள். கல்லறையில் ஆண்டவர் இல்லை, அவள் உயிர்த்தெழுந்து விட்டார். இருப்பினும் அவள் கல்லறையை பார்க்கிறாள். அங்கே ரெண்டு தூதர்கள் இருக்கிறார்கள், கால் மாட்டில் ஒருத்தன், தரப்பு மாட்டில் ஒருத்தன். இவள் அழுது கொண்டு இருக்கிறாள், மகதலேனா மரியாள் அழுது கொண்டு இருக்கிறாள். அப்ப அவளுக்கு ஒரு ஆறுதல் கொடுக்கணும், தேர்தல் கொடுக்கணும். அந்த வார்த்தையை அந்த தூதர்கள் சொல்கிறார்கள். வாசிக்கலாம் யோவான் 20:12. தூதர்கள் அந்த மகதலேனா மரியாளை பார்த்து ஏன் அழுகிறாய், அழ வேண்டிய தேவையில்லை, அழாதே. அதுக்கு அப்புறமாக இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வந்துகிறார், அதே மரியாளை பார்க்கிறார். அவரும் சொல்கிறார் யோவான் தூதர்களும் இயேசு கிறிஸ்துவும் அவளை பார்த்து ஏன் அழுகிறாய். சாதாரணமா பேச வேண்டிய பேச்சு ஆகிவிட்டது, ஆனாலும் காரணங்கள் இருக்கின்றன. லூக்கா 8:52 8:52 எல்லாரும் வாழ்ந்து அவளை குறித்து அழாதையுங்கள். அவள் மறித்து போகவில்லை, தெரியாத. அங்கே எவ்வீரு ஜெபாலய தலைவர் எவ்வீரு ஆண்டவரை தேடி வருகிறார். என் மகளுக்கு 12 வயதாகிறது, மரண அவஸ்தை பட்டுக் கொண்டிருக்கிறார்.
நீர் வந்து அவளை சுகமாக்கும். சரி வா போவோம் என்று சொல்கிறார். அங்கே போகும் பொழுது 12 வருடமாக பெரும்பாடுள்ள சிறியை சம்பவம் நடக்கிறது. சீசரோடு கூட்டத்தோடு போய் கொண்டிருக்கிறார். இவளுக்கு பெரும்பாடு எல்லா துட்டையும் செலவழித்து விட்டாய். பெருமனிச்சி எப்படியாவது ஆண்டவரை பார்த்து விடணும், அல்லது எப்படியாவது அவரை தொட்டுணும். கங்கணம் கட்டிட்டா இருந்தாலும் கூட்டத்தோட கூட்டமா ஏதோ அவருக்கு வஸ்திரத்தை அறுத்து தொட்டிட்டா. கூட்டத்தோடு கூட்டமா ஆண்டவர் சொல்கிறார், இன்று இப்பொழுது என்னை தொட்டது யார்? எல்லாம் சொல்றாங்க, ஜனங்கள் சொல்றாங்க, சீசர்கள் சொல்றாங்க, என்ன சாமி இவ்வளவு நெருக்கடியில உங்களை எடுத்துக்கிட்டு பிடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம், என்னை தொட்டது யாரு சொல்லி கேட்கிறீர்கள்? இல்லை, என்னை என் இடத்தில் ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது. திரும்பி பார்க்கிறார், அந்த பெண் பயந்து நடுங்கி ஓங்கோப்புற விழுந்து ஆண்டவரே என்று கேட்டார். உன் விசுவாசம் ரட்சிக்கப்பட்டது என்று சொல்லி அந்த யவீரோட கூட்டி வர்றாரு இல்லையா. இந்த சம்பவம் முடிஞ்ச உடனே யவீர் வீட்டில இருந்து ஒரு தாக்கல் வருது, ஐயா உன் மகன் இறந்துட்டா ஐயா, நீ இந்த ஆண்டவரை கூட்டிட்டு வர வேண்டாம். இந்த வார்த்தையை ஆண்டவரும் கேட்கிறார். இன்னும் கவலைப்படாத விசுவாசம் உள்ளவனாயிரே என்று சொல்லி வீட்டுக்குள் போகிறாங்க. அங்கே ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள், பிள்ளை மறித்திருக்கிறது என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்ப ஆண்டவர் அவர்களை பார்த்து அழாதேயங்கள், எல்லாம் வெளியே போங்க, அவள் மறிக்கவில்லை, நித்திரை தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இந்த வார்த்தையை அங்கு இருக்கிற ஜனங்கள், அழுது கொண்டிருக்கிற ஜனங்கள் கேட்டு ஆண்டவரை பார்த்து நகைத்தார்கள். அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 53 அவள் மறுத்து போவார் என்று அவர்கள் அறிந்ததனால் அவரை பார்த்து நகைத்தார்கள். ஆண்டவரை விட அவர்கள் மேலானவர்களா? ஆண்டவர் சொல்றார், அவரை அவள் மறிக்கவில்லை, நித்திரையாக இருக்கிறாள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு அவர்களுக்கு நம்பவில்லை, நகைத்தார்கள். நகைத்தார்கள், அசட்டு திருப்பி சித்திருப்பாங்க. செத்து போனா இவ போட்டு இவர் தூங்கிக்கிட்டு இருக்காரு சொன்ன. அப்போதுதான் அவள் கிட்ட போய் பெரிய எழுந்துரு என்று சொன்னவுடன் அவளிடந்து அவள் இடத்திலிருந்து பிரிந்த உயிர் மறுபடியும் வருகிறது. அவள் எழுந்து உட்கார்ந்து நலமாக இருக்கிறாள். அவள் சோகமாக இருக்கிறாள், அவளுக்கு சாப்பாடு ஆகாரம் கொடுங்கள் என்று அங்கே ஆற்றுகிறார். அந்த பெண்ணின் தாயும் தகப்பனும் அழுகையை மறந்து சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். இங்கே அழுகையை அவர் மாற்றுகின்றார். அழாதே அழாதேயுங்கள், அழைய வேண்டாம், அழ வேண்டாம் என்றெல்லாம் சொல்கிறார். அடுத்த ஒரு இடத்துல அழாதே என்று சொல்கிறார். லூக்கா 7:13 14 கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அவர் பாலிமனே, அடுத்து 18 மனிதவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். இங்க பாத்தீங்கன்னா ஒரு விதவை, விதவை கணவனை இழந்தவள், அந்த கஷ்டத்தில் இருக்கிறாள், அந்த துயரத்தில்
இருப்பதோ ஒரு மகன் தான், அவனும் இறந்து விடுகிறான். இப்ப தனிமைப்பட்டவளாகிவிட்டார். எப்படி இருக்கும் கணவனை இழந்த சோகம், ஒரு மகன் இருந்த அவனுடைய இழப்பும் ஐயா வந்து விடுகிறது. எல்லோரும் அவளை பார்த்து, அவள் சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்து, அந்த விதவையை பார்த்து அழுகின்றார்கள். இப்ப ஆண்டவர் அந்த நாளில் இந்த ஊர் வழியா வர்றார். கப்பர்நாமம் உள்ள அந்த நூற்றுக்கு அதிபதி வீட்டில் உள்ளவனை சுகப்படுத்திட்டு இங்கே நாயின் என்ற ஊருக்கு வருகிறார். அப்போதுதான் இந்த இறந்த வாலிபனை பாறையில் தூக்கி கொண்டு வருகிறார். ஊருக்குள்ள ஐயசாமி நுழைந்த உடனே இதை பார்க்கிறார். அங்கே அழுகிற சத்தமும் அவருக்கு கேட்கிறது. விதவையை பார்க்கின்றார், அக்கிட்ட வந்து மனதுகிறார். அவர் அந்த விதவையினுடைய அழுகை பார்த்து மனதுகிறார், அழாதே என்கிறார். இங்க இவள் ஆண்டவரை தேடி போகவில்லை, ஆண்டவரை கூட்டிவிடுவதற்கு ஆளும் அனுப்பவில்லை. ஆனாலும் ஆண்டவர் அங்கே தேடி வருகிறார். துயரப்படுகிறவர்களை, துன்பப்படுகிறவர்களை தேடி வருகிறார். எவ்வளவு நலம் பார்த்தீர்கள். அதோடு மட்டுமில்ல, அவருக்கு மேலும் மனதுகிறார், நம்ம மேலும் மனதுருகி கொண்டுதான் இருக்கிறார். அவரோடு நாம் ஐக்கியப்பட்டு ஜெபிக்கும் பொழுது நம்முடைய துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் நாம் ஊற்றி ஜெபிக்கும் பொழுது நம்மீதும் மனதுருகிறார். அப்ப அந்த பாறையை தொட்டால் மறித்த அந்த இளைஞன் எழுந்து உட்கார்ந்து அவரோடு பேசினான் என்று பார். அழுகியை மாற்றுகிற தேவன், சந்தோஷத்தையும் கழிப்பையும் தருகிற தேவன். அப்பேற்பட்ட தேவன் இன்று நம்மளை பார்த்து, ஒவ்வொருவரையும் பார்த்து அழவே என்று சொல்கிறார். ஏன் அழுகிறாய், அழாதே என்று சொல்கிறார். இந்த தேவ வசனத்தை பற்றி பேசினாலும் இது உதாரணத்தில் தான் பேசப்படுகிறது, ஆனால் அது நமக்காகத்தான். திசையறியாமல் தயங்கி ஏ செய்யா சுவாமி தெருக்களெல்லாம் சங்கீதக்காரன் சொல்கிறார். தன்னுடைய அவனுடைய ஆத்மாவை பார்த்து, தன் உள்ளத்தில் உள்ள அந்த ஆத்மாவை பார்த்து ஏன் கலங்குகிறாய் என்று அவன் சொல்கிறான். வாசிக்கலாம் சங்கீதம் 42:5. சங்கீதம் 42:5 தாவீது சொல்கின்ற வார்த்தை, என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்கு தேங்குகிறாய், காத்திரு. இந்த ஆத்மாவை குறித்து தாவீது சொன்ன வார்த்தை, ஏன் கலங்குகிறாய் என்று நமக்கு நாமே நாம் சொல்லிக் கொண்ட வேண்டியிருக்கிறது. ஏன் நம்ம கர்த்தர் பிள்ளைகள், நாம் நம்முடைய உள்ளத்தில் கர்த்தர் இருக்கிறார், இருதயத்தில் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம்முடைய உள்ளத்தையே பார்த்து நாமே பேசிக் கொள்ள வேண்டும். ஏன் கலங்குற, ஏன் கங்கிருக்கின்ற கர்த்தர் நம்பிக்கை இருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த தாவீது என்று சொல்கிறார். அது
42:11 அதே வசனம் படிக்க வேண்டாம், அதே வசனம் சொல்கிறது. லூக்கா 24:38 அவர் சீசர்களை பார்த்து சொல்கிறார். 24:38 அவர்களை நோக்கி, ஆமா, ஏன் கலங்குகிறீர்கள்? ஆண்டவர் உயிர் திறந்து சீசர்கள் மத்தியில் வருகிறார். அவங்க சீசர்கள் எல்லாம் யூதர்களுக்கு பயந்து நடுங்கி ஒரு வீட்டு கூட்ட அரக்கில் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து அங்க போகிறார். ஏன் கலங்குகிறீர்கள்ப்பா, கலங்க வேண்டாம் என்று இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து, ஏன் கலங்குகிறீர்கள், கலங்காதீங்க, நான் தேவன் என்று இருக்கும் பொழுது ஏன் கலங்குகிறீர்கள்? மார்க்கு 13:7 சீசர் என்றால் சொல்றாரு இயேசு கிறிஸ்து, யுத்தங்களையும் ஆமா கேள்விப்படுவீர்கள், யுத்தங்கள் நடக்கும், அதனுடைய செய்திகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள், ஆகியனாலே நீங்க கலங்க வேண்டாம் என்று சொல்றார். இன்றைய நேரத்தில் யுத்தங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன, நாம் கேள்விப்பட்டுக் கொண்டுதான் இருக்கு. நம்மால் என்ன செய்ய முடியும்? இது நடக்கிறது, நடக்கத்தான் செய்யும் என்று சொல்லிட்டார். ஆகியனாலே நீங்கள் கலங்காதீர்கள் என்று ஆண்டவர் இன்று நம்மோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார். யோவான் 14:27 சொல்கிறது. யோவான் 14:27 சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, உங்கள் இதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்கிறேன். எவ்வளவு ஆறுதலான வார்த்தைகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் பார்த்தீங்களா? ஏன் உங்கள் இதயம் ஏன் கலங்குகிறது? ஆண்டவர் தைரியம் கொடுத்துட்டா, வேற யார் தைரியம் கொடுக்க முடியும்? மனுஷன் தைரியம் கொடுப்பான், விளங்கிடுவான். எரேமிய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30:10 சொல்கிறது. எரேமிய 30, ஆகையால் என் தாசனாகிய யாக்கோபே பயப்படாதே, இஸ்ரவேலே கலங்காதே என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 46:27 அதேதான் சொல்கிறார், கலங்காதே. இங்க அடுத்து கலங்காத என்று ஒரு மனிதனை பார்த்து தைரியம் கொடுக்கிறார். யோசுவாவின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோசுவா 1:9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதா இது, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இது யோசுவாவிடம் சொல்ல வேண்டிய ஆண்டவருடைய கட்டளையான வார்த்தை, தைரியமான வார்த்தை, ஆறுதலான வார்த்தை. உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் நிரந்தரமான வாழ்க்கை வாழ்ந்தது கிடையாது. அது தேவனோடு கடவுளோடு இருந்த மனிதர்களும் கூட மறுத்து விடுகின்றார்கள். வயது சென்ற பருவத்தில் மரணம் வந்துவிடுகிறது. அந்த மரணத்தின் மரணத்தையே காணாதவர் இன்று வரையும் இளமையோடு சொத்தத்தோடு இருக்கிறவர் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான். மோசே கர்த்தரோடு இருந்தவர் தான், வயது சென்று போன அவர் இறந்து விடுகிறார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி வருகிற சம்பவங்களை எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம்.
இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து வழிநடத்தி போவதற்காக அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்தில் பிரவேசிப்பதற்காக யோசுவாவை தேர்ந்தெடுக்கிறார். அப்ப அந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டிட்டு அந்த கஷ்டங்களை அனுபவித்ததை எல்லாம் நூனின் குமாரனுக்கு யோசுவாவுக்கு தெரியும். அவன் பின்வாங்கி போக கூடாது என்று சொல்லி கர்த்தர் அவனை கேட்கிறார். யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் முதல் வசனம். சூரிய அஸ்தமிக்கிற திசையில் உங்கள் எல்லையாக இருக்கும். பாத்தீங்கன்னா அவர் அவரது தூரம் தைரியமா எங்களை பள்ளிகளுக்கு சொல்லி ஜோர்தானை கடந்து போக வேண்டும், நீங்க கால் பிடிக்கிற இடம் எல்லாம் உங்களுக்கு எல்லையாக இருக்கும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு வராரு. அதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, ஐந்தாவது வசனம் பாருங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவர் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன், உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது எவ்வளவு ஆடித்தரமான வார்த்தை பார்த்தீங்களா? இது கடவுள் சொன்ன வார்த்தை. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பவர் ஒருவனும் இல்லை. இந்த வார்த்தையை இன்று நம்மோடும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் உயிரோடு அந்த நீங்கிற வார்த்தையை எடுத்துட்டு நான் என்று படிச்சு பாருங்க, படிங்க. இப்போ நான் என்று சொன்னால் நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம்னா இந்த மனுஷன் சொன்ன வார்த்தை. ஒருத்தனுக்கு ஆறுதலா சொல்லுவான், ஏய் நான் இருக்கப்பா, நீ ஒண்ணும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் பின்வாங்கி விடுவான். அதுதான் கடவுள் என்றும் நிரந்தரமானவர் என்பதற்காகத்தான் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என்று கடவுள் சொல்லுகிறார். ஏன் கடவுள் அவர் நிரந்தரமானவர்? அதான் சொல்ல முடியும். நான் மோசையோடு இருந்தது போல இன்று நமக்கு சொல்லுவது என்னன்னா, நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நான் உங்களோடு இருப்பேன், உங்களை எதிர்த்து யாரும் நிற்பதில்லை, நான் உங்களுடைய தாயும் தவப்பனிடத்தில் இருந்தது போல இந்த மோசை இடத்தில் நான் அன்பு செலுத்தினது போல உங்களிடத்தில் அன்பு செலுத்துவேன் என்று கடவுள் சொல்கிறார். உன்னை வெட்டி வளர்வதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அதற்கு அப்புறமாக அடுத்த வருஷத்தில் இன்னும் தைரியமாக கொடுக்கிறார். வரம் கொண்ட திருமணாயிரு ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன், இவர்களுக்கு பங்கிடுவாய். அவர் நீ பலம் கொண்டு திருமணாயிரு என்றும் சொல்லுகிறார். மோசையின் நியாய பிரமாணத்தை நீ கடைபிடித்துக்கொள், இறையேற்றிக்கொள், நீ பதித்து வைத்துக்கொள், அதை இடதுபுறமாவது வலதுபுறமாவது விலகிடாதே என்று அவர் கர்த்தர் அவருக்கு அறிவுரை கொடுக்கிறார். யோசுவா அதை பின்பற்றுகிறார். யோசுவா அவருடைய இருந்த அந்த ஜனங்களும் யோசுவாவுக்கு தைரியம் கொடுக்கிறார்கள். நாங்கள் மோசையோடு இருந்தோம், அவர் சொன்ன வார்த்தைகளை தான் நாங்கள் கேட்டோம், அதுபோல யோசுவா ஆகிய உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்போம், உமக்கு எதிராக யார் வந்தாலும் அவன் கொல்லப்பட வேண்டும் என்றெல்லாம் யோசுவாவுக்கு இஸ்ரவேல் ஜனங்களே தைரியம் கொடுக்கின்றார். அந்த கடைசி வசனம் படிங்க, யோசுவாவின் முதலாம் அதிகாரம் கடைசி வசனம். இப்ப இந்த ஜனங்களே கடவுள் சொல்லுகிறார் நீ பலம் கொண்டு திறமனா இருந்து, இப்ப இந்த இஸ்ரவேல் ஜனங்களே யோசுவாவுக்கு தைரியம் கொடுக்கின்றார்.
பலங்கொண்டு கிடப்பாய. அப்ப யோசுவாவுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும், எவ்வளவு சந்தோஷம் இருக்கும். அது போலத்தான் இன்று நம்மளே சொல்லிக் கொண்டிருக்கிறான், நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவன் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மளை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிறோமா? உலகம் உன்னை வெறுக்கலாம், காரணமின்றி நகைக்கலாம், உலகம் வெறுத்து பேசலாம், காரணமின்றி நகைக்கலாம், உன்னை படைத்தவரோ உள்ளங்கையில் ஏந்துவார், உள்ளங்கையில் ஏன் கலங்குகிறாய், கலங்காதே என்று நம்ம இடத்தில் இன்றைய தினத்தில் கனியோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மூன்றாவதாக, ஏன் பயப்படுகிறாய், பயப்படாதே என்று இன்று கர்த்தர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மத்தேயு 8:26 அற்ப விசுவாசிகளே, நான் உங்கள் பக்கத்தில் இருக்கும் பொழுது ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? காற்றையும் கடலையும் அதற்கு தேவன் நம்மோடு நம்முடைய கர்த்தர் இருக்கார் என்று ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லை? ஏன் பயப்படுகிறாய், பயப்படுகிறீர்கள் என்று அங்கே ஆண்டவர் உரைக்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2:21 சொல்கிறது. யோவேல் 2:21 இந்த தேசத்தை பார்த்து சொல்கிறார், தேசமே பயப்படாதே. தேசம் என்ன என்ன, தேசத்தில் உள்ள மக்களுக்கு தேசமே பயப்படாது. லூக்கா 1:13 சொல்கிறது, ஆசாரிய ஊழியம் செய்கின்ற அந்த சகரியை பார்த்து தேவதூதன் சொல்கிறதை பார்க்கலாம் அங்கே. லூக்கா 1:13 சகரியாவை பார்த்து அவனுக்கு குழந்தை இல்லை. அவன் அந்த ஆசாரிய ஊழியம் செய்யும் போது வேண்டல் செய்கிறான், தூதனத்தில் வந்து சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று அங்கே ஒரு ஆறுதல் பார்த்து தேவதூதர் மரியாதை பார்த்து சொல்கிறார். லூக்கா 1:30 தேவதூதன் அவனை நோக்கி மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் பெருமை பெற்றாய் என்று அங்கே மரியாளை பார்த்து பயப்படாதே. ஏ லூக்கா 5:10 சொல்கிறது, இயேசு சீமோனை பார்த்து, லூக்கா 5:10 பயப்படாது, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் காணப்படுவாய். ஆண்டவர் பேதருக்கு சொல்கிறார், பயப்படாதே, நீ இது முதல் மனுஷரை பிடிக்கிறவனாய் ஆக்குவேன் என்று சொல்ற.
ஏசையா 41:10 சொல்கிறது. ஏசையா 41:10 பயப்படாதே என்று சொல்லு. ரெண்டு ராஜாக்கள் இன்றைய தினத்தில் வாசித்த வேத வாக்கியத்தில் 2 ராஜாக்கள் 6:16 சொல்கிறது. இந்த தீர்க்க தரிசி சொன்ன வார்த்தை, தீர்க்க தரிசிகள் வல்லமை பெற்ற கடவுளுடைய ஜெராக்ஸ் என்று சொல்லணும். அவங்க எல்லாம் இயேசு செய்த அற்புதங்களை அப்படியே அவர் செய்தாங்க. அவர்கள் விண்ணப்பம் செய்தால் அந்த விண்ணப்பத்திற்கெல்லாம் பதில் தருகிறார். உடனே குணம் காக்காவுக்கு, காக்காவை ஏவி எலியாவுக்கு சோறும் கறியும் சமைத்து காக மூலியமாக கொடுத்தார். பிள்ளையாமை சுமந்து சென்ற கழுதை, கழுதையை இன்றும் நாம் கேவலம் பார்த்தா சொல்கிறோம். எதுக்கெடுத்தாலும் பாருங்க, கழுதை கிடக்கப்பா, கழுதை கத்துக்க, இப்படி எல்லாம் ஒரு கேவலமாக சொல்லக்கூடிய அந்த கழுதையை ஆண்டவர் பேச செய்திருக்கிறார். அது மனிதர் பாசையை பேச வைக்க எவ்வளவு அற்புதமானவர் பார்த்தீங்களா? அப்பேற்பட்ட அற்புதம் செய்கிறார் அந்த தீர்க்க தரிசிகள். ஆண்டவருடைய ஜெபத்தின் மூலமாக பல அற்புதங்களை செய்தார்கள் என்று பார்க்க. ஒரு இலக்கியத்தில் ஒரு கதை உண்டு. ஒரு விறகு வெட்டி, அவன் அன்றாடம் விறகு வெட்டி சம்பாதிக்கக்கூடியவன். அப்ப ஒரு குளத்துக்கரையில் போய் விறகு வெட்ட போறான். போனாலே இல்ல, பக்கத்து வீட்டில் ஒரு இரவல் வாங்கி கோடாலி கொண்டு போய் மரத்தை வெட்டி மரங்களை சாய்த்து விறகெல்லாம் கட்டி வீட்டுக்கு கொண்டு போகணும். விறகை வெட்டி சாய்க்கும் பொழுது கோடாலி தண்ணிக்குள் விழுந்துச்சு, அந்த குளத்துக்குள்ள விழுந்துச்சு. ஐயோ கோடாலி போச்சே, நான் கடனா வாங்கிட்டு வந்த கோடாலியே, நான் வீட்டுல போய் என் வீட்டுக்கு தெரியுது நான் என்ன சொல்லுவேன், பக்கத்து வீட்டுல வாங்கின கோடாலியாச்சே. இவன் குளம்பலை அங்க ஒரு தேவதை காண்கிறான். அந்த குளத்தில் ஒரு தேவதை உருவாகி வருகிறான். என்ன மாநிலம், ஏன் புலம்புகிறான், அம்மா நான் இரவுல வாங்கிட்டு வந்த ஒரு கோடாலி, விறகு வெட்டி புழைக்கக்கூடியவன், இந்த கோடாலி குளத்துக்குள்ள விழுந்துருச்சு, எனக்கு நீச்சலும் தெரிய, நான் எப்படி போய் எடுக்கிறேன். அப்ப அவனுடைய மன புலம்பலை கண்ட அந்த தேவதை, பொறுப்பா உன் கோடாலை எடுத்தார் என்று சொல்லி ஒரு தங்க கோடாலை எடுத்து காமிக்கிறான். அவன் ஒரு உண்மையும் உத்தமமானவனாய் இருந்ததனால் அந்த தங்க கோடாலையை பார்த்து அவன் மயங்கவில்லை. இது என் கோடாலி இல்லப்பா அப்படின்னு, இது தங்க கோடாலிப்பா, மறுபடியும் ஒரு பழியின் கோடாலியை அவன் முன்பாக காண்பித்தான். அவனுடைய கோடாலியை எடுத்து கொடுப்பான் சொல்லி அவன் இரும்பு கோடாலியை எடுத்து காட்டுகின்றான். ஆமாம்மா, இதுதான் என் கோடாலி, அதுதான் எனக்கு நான். அப்ப அவனுடைய உள்ளத்தை அங்கே அந்த தேவதை அறிகிறான். வாழ்க்கையில் நீ உண்மையும் உத்தமமாக இருப்பதுனா நீ உயர்வடைவாள் என்று சொல்லி அந்த தங்க கோடாலி, வெள்ளி கோடாலி எல்லாத்தையும் சேர்த்து நீ கொண்டு போய் நீ இதை விட்டு நலமோடு வாழ்ந்த. அதுபோல இங்கே ஒரு கோடாலி கதை வருகிறது. ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகத்தில் ஒரு கோடாலி கதை வருகிறது.
என்னன்னா, தீர்க்க தரிசிகள் இருக்கிற இடத்துல எலியா தீர்க்க தரிசிகளோட அவனுடைய உடன் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். அவங்க சொல்லுகிறாங்க, எலிசாவே, நீங்க இந்த இடத்தில் இட நெருக்கடியாக இருக்கிறது, ஆகையால யோனா நதியில போய் நிறைய மரங்கள் இருக்கிறது, அந்த மரத்தை வெட்டி அங்கே ஒரு குடிசை கூடாரம் போட்டு வாழலாமே என்று சொல்கிறார். அப்ப எலிசா என்ன சொல்கிறார், சரி போங்கள், மரத்தை வெட்டி இங்க கூடாரம் போட்டுக் கொள்ளுங்க என்று சொல்கிறார். அப்ப அந்த உடன் இருக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்றாங்க, இல்ல நீங்களே எங்கோடு வாங்க. இப்ப எலிசாவுக்குள்ள போறார், அங்க மரம் வெட்டப்படுகிறது, மரம் வெட்டி சாய்க்கும் பொழுது அங்கே அவன் விட்ட கோடாளி யோர்தான் நதிக்குள் விழுந்துகிறது. இப்ப அந்த கோடாளி அவனும் என்ன சொல்றான், ஐயோ என் கோடாளி விழுந்துருச்சு, இது இரவு வாங்கினது, இந்த கோடாளி எனக்கு வேணுமே என்று புலம்புகிறான். இப்ப இந்த எலிசா தீர்க்க தரிசி அதை காண்கிறார், எலிசாவிடம் முறையிடுகிறார். அவர் தான் தேவனுடைய மனிதனாயிட்டு அவர் என்ன சொல்கிறார், எந்த இடத்தில் அந்த கோடாளி விழுந்தது, இதோ அந்த இடத்தில். அப்ப ஒரு மரக்களை வெட்டி அந்த விழுந்த இடத்தில் அந்த குச்சியை போடுகிறார். இரும்பு மிதக்குமா மூங்குமா சொல்றா, இரும்பு கல்லு தனிக்கல பண்ணினா அது மிதக்குமா முழுகுமா சொல்றா, ஆனால் கர்த்தர் அங்கு அற்புதம் செய்கிறார், இரும்பையும் மிதக்க செய்கிறார். அப்ப அந்த இடத்தை குச்சியை போட்டு எரிகிறார், அந்த கோடாளி விழுந்த இடத்துல அந்த குச்சி போய் விழுகிறது. அடுத்த நிமிடம் அந்த கோடாளி மிதந்து வருகிறது. கர்த்தருக்கு சோத்திரம். அந்த கோடாளியை அவன் எட்டி பிடித்து எட்டு விடுகிறார். இது அந்த இடத்துல நடந்த சம்பவம். அதன் பிறகுதான் அங்கே சீரிய நாட்டிற்கும் இஸ்ரேல் நாட்டிற்கும் ஒரு பெரிய சண்டைகள் அங்கே ஆரம்பமாகிறது. சீரிய நாட்டு ராஜா இஸ்ரேலின் நாட்டை பிடிப்பதற்கு பல முறை அங்கே ஒரு பாளையம் இறங்கி அந்த நாட்டை பிடிக்க வேண்டும் என்று அங்கு ஆலோசனை பண்ணுகிறார் சீரிய நாட்டில். அப்ப அந்த ஆலோசனை பண்ணும் பொழுது அந்த இஸ்ரேல் தேசத்திலே எங்கெங்கே போய் பாளையம் இறங்கி அதை பிடிக்க வேண்டுமோ அங்கெங்கெல்லாம் போய் பாளையம் இறங்கி இஸ்ரேல் ராஜாவையும் அந்த தேசத்தை பிடிக்க வேண்டும் என்று ஆலோசனை பண்ணும். அப்ப ஒவ்வொரு முறையும் போவங்க படையெடுத்து போறாங்க, போகும்போது அங்க இஸ்ரேல் ராஜா தப்பித்து விடுகிறார், அங்கே போய் அவரை பார்க்க முடியாது. அப்ப சீரிய நாட்டு ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, என்னடா நம்ம திட்டமிட்டு போறோம், அங்க இஸ்ரேல் ராஜா அங்க காணவில்லையே, அப்ப நம்மகிட்ட இருந்து ஒருத்தன் போய் அங்க போய் உழவு சொல்றானோ என்று சீரிய ராஜா சொல்லுகிறான். அப்ப சீரிய ராஜா இருந்த ஒருத்தன் சொல்றான், அது அப்படியல்ல, இங்கே நம்ம இடத்திலிருந்து அங்கே போய் சொல்வதற்கு ஆள் கிடையாது, ஆனால் எலிசா என்ற ஒரு தீர்க்க தரிசி இஸ்ரேலில் இருக்கிறாரு, அவர் முன்னாடி நடப்பதை பின்னாலே அறியக்கூடிய வல்லமை உள்ள தீர்க்க தரிசி, அவர் நீர் போடும் திட்டங்களை எல்லாம் இஸ்ரேல் ராஜாவுக்கு அறிவிப்பு கொடுக்கிறார் என்று சொல்றார். அப்ப சீரிய ராஜாவுக்கு கோபம் வருகிறது, ஓ அப்படியா, அப்படி ஒரு தீர்க்க தரிசியா, அவன் போய் பிடித்து கொண்டு வர வேண்டுமே, அவன் எங்கே இருக்கிறான் என்று சீரிய ராஜா ஒரு ஆளை விட்டு அனுப்புகிறான். இப்ப எலிசா இஸ்ரேலிலே தோத்ரான் என்ற இடத்துல இருக்கிறார், அதை வந்து சீரிய ராஜாவிடம் சொல்கிறார். அப்ப சீரிய ராஜா எடுத்துனாரு, தன்னுடைய படைகளை எல்லாம் இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்புறார், யாரை பிடிக்க, எலிசாவை பிடிக்க. அங்கே குதிரை படைகள், ராணுவம், ரதங்கள் போன்ற படைகள் எல்லாம் அனுப்பி இரவோடு இரவாக இஸ்ரேல் தேசத்துக்கு அனுப்பினார். எலிசா வீட்டில் இருக்கிறார், எலிசாவுடைய வேலைக்காரங்கள் எல்லாம் இருக்கிறாங்க. காலையில் எலிசாவின் வேலைக்காரன் வெளியே வருகிறார், அங்க படைகள் தேசத்தை சுற்றி நிரம்பியிருப்பதை பார்க்கிறார். இப்ப எலிசாவின் வேலைக்காரன் என்ன சொல்றான்,
எலிசாவை பார்த்து, ஐயோ எலிசாவே, நம்ம தேசத்தை சுத்தி சீரிய நாட்டு படைகள் வந்து நிற்கிறதே, பயமா இருக்கிறது இதெல்லாம். ஆனால் எலிசா தேவனுடைய மனுஷன் அல்லவா, அவன் பயப்படாமல் அவனுக்கு தன்னுடைய வேலைக்காரனுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார். அதுதான் 16 வசனம், பயப்படாதே, அவரோடு இருக்கிறவளை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர் அதிகம். எவ்வளவு அவர் தைரியமான வார்த்தை சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா. ஆக நம்முடைய என்னிடம் இருந்த அந்த வேலைக்காரனே இவ்வளவு தூரம் பயப்படுகிறானே என்று நினைத்து எலிசா இந்த வேலைக்காரனுடைய கண்ணு முதல்ல திறக்கணும் சொல்லி ஆண்டவரை உடம்பு பண்ணுகிறான். ஆண்டவரே, இந்த வேலைக்காரன் கண்களை திறந்தும் என்று சொல்லும் பொழுது அவன் பார்க்கும் போது என்ன தெரியுது, அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் ராணுவமும் எலிசாவை சுற்றிலும் பெரிய படைகளாக அங்கே இருக்கின்றன. அதெல்லாம் அங்க சொன்னா அவளோடு இருக்கிற படைகளை பார்க்கணும், நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்று சொன்ன வார்த்தை. இப்ப அங்க படைகள் நிறைந்து ராணுவம் அக்கினிமயமாகவும் குதிரைகளும் அக்கினிமயமாக காட்சியளிக்கின்றன. இப்ப சீரிய ராஜா உள்ள படைகளை பூரா எலிசா தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்கிறார், இந்த படைகளில் உள்ள வீரர்களுக்கெல்லாம் கண்மயக்கம் செய்யப்படியா ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணியிருக்கிறார். சீரிய நாட்டு படைகள் அத்தனை பேருக்கும் கண்மயக்கம் ஆகிவிட்டது, கண் தெரியாம போய் எலிசாவை பிடிக்க வந்தவர்கள் இவர்களெல்லாம் அங்கே கண் தெரியாம போனதுனால் எலிசா இப்ப சொல்கிறார், நீங்க எங்கே வந்தீர்கள், இது நீங்கள் வந்த வழி அல்ல, நீங்கள் வந்த பட்டணம் இது அல்ல என்று சொல்லி அவர்களை எல்லாம் அங்கே இஸ்ரவேலிலே சமாரியாவுக்கு கொண்டு போய் விடுகிறார். சமாரியாவுக்கு கொண்டு போய் விட்ட உடனே அங்க ஒரு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறார் எலிசா, ஆண்டவரே இந்த சீரிய நாட்டு படைகளில் உள்ள வீரர்களுக்கெல்லாம் கண் மயக்கம் தெரிய வைங்க. அப்ப சீரிய நாட்டு படைகள் அத்தனை பேருக்கும் கண் மயக்கம் தெரிந்து எல்லாருக்கும் கண் தெரிகிறது. அங்கே இஸ்ரேலின் ராஜாவுக்கு முன்பதாக அவர்கள் அந்த படைகள் எல்லாம் இருக்கிறதை காண்கிறார்கள். இப்ப இஸ்ரேல் ராஜா சொல்கிறார் எலிசா பார்த்து, இந்த எதிரின் படைகள் எல்லாம் வந்திருக்கிறது, இவர்களை நான் வெட்டி கொண்டு போடட்டுமா என்று கேட்கிறார். அப்போது எலிசா என்ன சொல்கிறார், வேண்டாம், எதிரிகளையும் நான் நண்பர்களாக பார்க்கிறோம், அவர்களுக்கு அப்பம் தண்ணீர் புசிக்க கொடுத்து நல்ல இளைப்பாடு செய்து மறுபடியும் அவர்கள் சீரிய நாட்டு ராஜாவுக்கு திரும்ப போகும்படி செய்யும் என்று எலிசா இஸ்ரேல் ராஜாவிட்ட சொல்கிறார். இஸ்ரேல் ராஜாவும் அதன்படி செய்கிறார். ஆக அங்கே இயேசு பிதாவாகிய தேவன் எலிசாவின் விண்ணப்பத்தை கேட்டு எதிரிகளின் படைகளுக்கெல்லாம் அஞ்சாமல் நம்மோடு இருக்கிறவர், நமக்கு பலமும் நிறைந்தவர், நாம் எதற்கும் அஞ்ச வேண்டாம் என்று அங்கே எலிசா மூலமா நமக்கு தெரியும். பயப்படாதே, ஏன் பயப்படுகிறாய், பயப்படாதே என்று அங்கே கர்த்தர் சொல்கிறார். உதவி செய்கிறார், வெள்ளம் தருகிறார், நான் பயப்பட மாட்டேன், இயேசு என்னோடு
ஏன் அழுகிறாய், அழாதே என்று சொல்கிறார். ஏன் கலங்குகிறாய், கலங்காதே என்று சொல்கிறார். ஏன் பயப்படுகிறாய், பயப்படாதே என்று நமக்கு ஆண்டவர் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார். இவையே நாம் விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்ளும் தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பார்கள்.